மழை வெயில் ராத்திரி பகலுன்னு பார்க்காம உழைக்கிற போக்குவரத்து தொழிலாளி, அவனுக்கு நல்ல நாள் கெட்ட நாள் எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு பொதுமக்களுக்காக சேவை செய்யணும்னு உழைக்கிறவன், அவனுக்கு போய் இவ்வளோ தூரம் பஞ்ச பாட்ட பாடுது இந்த கவர்மெண்ட்டு. இன்னும் பெருசாலாம் ஒன்றும் கேட்கல. நாங்கள் ஒரு குப்பை ஓட்டுற குப்பை லாரி ஓட்டுற தொழிலாளிக்கு டிரைவருக்கு என்ன சம்பளம், அதே மாதிரி அந்த மந்திரி கார் ஓட்டுற டிரைவருக்கு என்ன சம்பளமோ அதைத்தான் கேட்குறோம். ரொம்ப சாதாரணமான கோரிக்கை அது. இதுக்கு போய் வீம்பு பண்ணி இவ்வளோ ஜனங்களை பாதிக்கிற மாதிரி ஒரு 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 வேலை நிறுத்தம் இந்த அரசு அடாவடித்தனமாக பண்ணிட்டு இருக்குது. நீதிமன்றமும் அதே மாதிரி அரசுக்கு ஆதரவாக கேட்குது. நாங்கள் ஒன்றும் பெருசாக கேட்கல. உன் டிரைவருக்கு, கார்பரேஷன் டிரைவருக்கு, எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறோம். அதில் இல்லாத மாதிரி தப்பு தப்பாக கணக்கு போட்டு ஏமாற்றி மிரட்டுறது இதெல்லாம் நடக்குது. எல்லாத்தையும் மீறி தான் நாங்கள்லாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கெல்லாம் வேணும்னே ஸ்ட்ரைக் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. வேணும்லாம் நாங்கள் பண்ணல. இவ்வளோ ஜனங்கள் பாதிக்குது. இருந்தாலும் கூட எங்கள் உரிமை, எங்கள் உழைப்பு, எங்களுக்கும் குடும்பம் இருக்குது, எங்கள் பசங்களும் கேட்குது, எங்கள் பிள்ளைங்களும் படிக்கணும், எங்களுக்கு வேறு எந்த விதமான வருமானமும் கிடையாது. இந்த தொழிலை தான் நம்பி நிற்கிறோம் நாங்கள். எனவே அரசு வந்து பிரஸ்டீஜ் பார்க்காம கௌரவம் பார்க்காம கூப்பிட்டு வச்சு எங்கள் சங்கத்தை பேசி ஒரு தீர்வு காணணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. முதல்ல சங்கத்தை கூப்பிட்டு வச்சு பேசுங்க, தயவுசெய்து பேசுங்க. எடப்பாட்டி முதலமைச்சராக இருக்கிற எடப்பாடி அவர்களும், போக்குவரத்து அமைச்சராக இருக்கிற பாஸ்கர் அவர்கள், விஜயபாஸ்கர் அவர்களும் பிரஸ்டீஜ் பார்க்காதீங்க. உங்கள் டிரைவருக்கு என்ன சம்பளமோ அதை குடியா எங்களுக்கு. அது என்ன போச்சு உனக்கு, உனக்கு என்ன போச்சுன்னு கேட்குறேன் நான். ஓட்டுற டிரைவருக்கு என்ன சம்பளமோ அதை குடியா, வேறு எது வேணா எங்களுக்கு. நாங்கள் சைக்கிப்பே வாபஸ் வாங்க சொல்கிறோம், எங்கள் தலைவர்கிட்ட பேசுகிறோம். ஆனால் நீ அதையும் கொடுக்க மாட்டேன், கூட்டு வச்சு மிரட்டுற, தப்பு தப்பாக ஒரு கணக்கை போட்டு ஒட்டி எங்களை ஏமாத்தணும்னு பார்க்குறேன். பொய் சொல்கிற, டிவியில் உட்காந்துங்கன்னு பொய் சொல்கிற, உன் பேப்பர் எத்தினாயா, நான் உட்காந்து கணக்கு சொல்கிறேன், என் கணக்கை நீ சொல்லியா, எனக்கு பொய் சொல்லியா, நீ தலைவர்களாக இருக்கட்டும் எதனா இருக்கட்டும் பொய் பொய்யா சொல்கிறேன். நாலு முறை அறிக்கை கொடுத்துக்கிறேன், நாலு முறை பில்லு போட்டு கொடுத்துக்கிறேன். பூராமே தப்பு, பூராமே தப்பு தப்பாக சொல்லிக்கிறேன். எத்தனை போய் எத்தனை வா, ஜனங்க முன்னாடி உட்காரலாம் வாயா, நீ நானா பார்த்துக்கலாம் வாயா, பொய் சொல்லக்கூடாது. ஒரு மந்திரிக்கு அது அழகு கிடையாது. உன்னை நம்பி இத்தனை கோடி பேர் ஓட்டு போட்டான், ஓட்டு போட்ட ஜனங்க பூராத்தி நீ பொய் பொய்யா சொல்லி ஏமாத்துற, நீ எங்களை ஏமாத்துறதா நினைச்சுக்கிட்டு உன்னையே நீ ஏமாத்துகிற. ஜனங்க சரியான பாடம் கற்றுக் கொடுப்பான். அதனாலதான் ஜனங்க பூரா நாங்க பண்ற போராட்டத்துக்கு ஆதரவா நிக்கிறான். நீ தான் கேவலப்பட்டு போய் நிக்கிற. உன் மூஞ்ச டிவியில பார்க்கவே ஜனங்க மறுக்குது, அசிங்கமா இருக்குது உன்னை பாக்குறதுக்கு. நீ தயவு செய்து நீ பிரஸ்டீஜ் பார்க்காம முதலமைச்சர் எப்படி போய் சொல்லணும்னு போய் இவர் முதலமைச்சருக்கு சொல்லி கொடுக்குறாரு. முதலமைச்சர் சட்டமன்றத்துல போக்குவரத்து மந்திரி என்ன போய் சொன்னாரோ அதே போய் அவர் சொல்லுங்கிறாரு. ரெண்டு பேருமே கிளம்பி வாங்க, ரெண்டு பேருமே கிளம்பி வாங்க, பேசிக்கலாம். நீ போடு கணக்கு, போடு நான் போடுறேன் கணக்கு. ஒண்ணுமே வேணாங்க, அவங்க சிம்பிளாங்க. எனக்கு அவ்வளவுலாம் வேணாம், நிறையலாம் வேணாம். என்ன எல்லாருக்கும் குத்துருக்கிறீ, அரசு ஊழியருக்கு நான் குத்துக்கிறியோ, எங்க உழைப்புல என்ன குறை சொல்லு, வேலை நான் செய்யலன்னு சொல்லு. இந்த டப்பா வேண்டிய வச்சுக்கிட்டு ஓட்டுறோம் பாத்தியா, அதுக்காக கொடுக்கணாயா. ஜனங்க ஏறி பாக்குது பாரு, ஜனங்க எங்க பக்கம் நிக்கிறியா, ஜனங்க ஒழுவுதியா, ஒழுவுது எங்க பார்த்தாலும் வெல்டிங் வச்சுக்குது, எங்க பார்த்தாலும் வெல்டிங், எதை திருப்பினாலும் வெல்டிங். ஏறி உக்காந்துக்கிற ஜனம் பூரா சொட்டா கீசுக்குன்னு, காலை கீசுக்குன்னு, கைய கீசுக்குன்னு தான் போறான். அந்த வண்டிய வச்சுக்கிட்டா ஓட்டுறோம் நாங்க. எங்களுக்கு போய் நீ இவ்வளவு துரோகம் பண்றிய, நீ நல்லா இருப்பியா, நீ எங்க குடும்பம் பூரா இருங்க. அதாவது இன்னைக்கு எங்க வீட்டு பொம்பளைங்க, எங்க வீட்டு குழந்தைங்களா எங்க ஆர்ப்பாட்டத்துக்கு வந்துக்கிறாங்க. நாளைக்கு சத்தியமா சொல்றேன், எங்க பொண்டாட்டிங்களா தொடப்பு கட்டிக்கிறதுக்கு ரோட்டுக்கு வந்துருவாங்க. ஆமா, எங்களை அடுத்த கட்டத்துக்கு போராட்டத்துக்கு தள்ளாத. நாங்க இது வரைக்கும் எந்த வண்டியும் உடைக்கல, எந்த தகராறும் பண்ணல, யாரையும் தடுக்கல. அவங்க நாங்களே நின்னுக்கணும், நாங்களே நின்னுக்கணும். நியாயம் நீதியா எங்க பக்கம், எங்க உழைப்பு இருக்குதியா. தயவு செய்து நீ நல்ல மந்திரி ஆயிரு, நல்ல ஆட்சி செய்யி. எங்க கிட்ட நீ மோதாத, மோதனைனா இதான் நடக்கும். எல்லாரும் என் நர்ஸை ஏமாத்தினா மாதிரி, அரசு ஊழியரை ஏமாத்தினா மாதிரி எங்களை ஏமாத்த முடியாது. உப்பு போட்டு வெயில் பூரா எங்க மேல காயுது, மழை பூரா எங்க பேர பெய்யுது. உன்ன மாதிரி ஏசியில உட்காந்து கார்ல உட்காந்து போற ஆள் நாங்க கிடையாது. உழைக்கிறவங்க எங்க குடும்பமா, அதைத்தான் சொல்லுது. இன்னைக்கு உழைக்கிறாயா, எங்க வீட்டுக்காரன் நல்லது கட்டுறதுக்கு எங்க கூட இல்ல,
என் பிள்ளைகளை விட்டுட்டு அவன் கடமை கண்ணிய கட்டுப்பாடுன்னு ரோட்ல ஜனங்களோட ஓட்டி இருக்கிறான். ஜனங்களோட ஓட்டி அந்த ஆத்திரம் எங்க வீட்டு குடும்ப பசங்களுக்கும் வந்துக்குது, எங்க பொண்டாட்டியும் வந்துக்குது, மொத்த பேரும் கிளம்பி இங்க போராட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. தயவு செய்து கௌரவம் பார்க்காம இந்த ஜனங்கள்லாம் உன்னை நாரி காரி காரி துப்பாம நீ உடனே சங்கங்களை கூப்பிட்டு வச்சு பேசுனீங்கன்னா நாங்கள் போக்குவரத்து தொழிலாளி பூரா சந்தோஷமா இருப்போம். ஒன்றும் நீ எங்களுக்கு வாரி எல்லாம் குத்துறவானா, பொய்யா கணக்கு சொல்லாத, கூப்பிட்டு நியாயமா என்னாவோ அதை கொடு போ.